வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் இந்த வீக் ஃபுல்லா என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு பெரிய பெரிய லைக் கொடுங்க. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க ரெசிபிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே சமயம் ரொம்ப நியூட்ரிஷியஸா டெலிஷியஸாவும் இருக்கும். வாங்க டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி ஸ்கிராம்பிள் எக். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். 2 பேர்த்துக்கு பண்ணுறதுனால நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். எல்லாமே உடைச்சிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி இல்லைனா பால் ஆட் பண்ணலாம். நான் எப்போவுமே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுவேன். இது வந்து எக் வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர்றதுக்கும் பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த தண்ணி ஆட் பண்ணுறது. விஸ்க் இல்லைனா ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரெகுலராக குக் பண்ணுற காஸ்ட் அயன் ஸ்கில்லட் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி, பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம விஸ்க் பண்ணி வச்ச எக்கு வந்து ஆட் பண்ணிடலாம். எக்கு போட்டதுமே நான் வந்து 1 கப் ஆஃப் ஸ்பினாச் ஆட் பண்ணுறேன். இது வந்து சீக்கிரமாக வெந்துருன்றதுனால எக் மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணுறேன். இது அப்படியே வந்து நம்ம எக்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா டக்குன்னு வெந்துடும். ரெண்டே நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெப்பர் ஆட் பண்ணும்போது அந்த பெப்பரோட டேஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 சின்ன சைஸ் ஆரஞ்சஸும் சர்வ் பண்ணுறேன். எக்ஸு, ஸ்பினாச், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு ஹோல்சமான பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் மண்டே ரெடி. அடுத்த ரெசிபி ஆரஞ்ச் ஸ்மூத்தி. இதுக்கு வந்து 1 கப் ஆல்மண்ட்ஸ் வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த தோல் வந்து 2 விரல் கடையில் வச்சு பிசுக்கணுன்னா வந்துடும். இந்த மாதிரி எல்லா தோலையும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து என்னோட வாட் ஐ ஈட் இன் அ டே வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா தோலும் உரித்ததுக்கப்புறமா 2 டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட்னஸ்க்காக. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். தண்ணி ஊற்றி இது கிரைண்ட் பண்ணுற கேப்பில் நான் வந்து ஆரஞ்செல்லாம் உரித்து வச்சுக்கிட்டேன். ஸோ நான் 8 ஆரஞ்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பேர்த்துக்கு போடுறதுனால நான் 8 ஆரஞ்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பனானா அதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும், அவ்வளோதான். மேக்ஸிமம் 5-10 நிமிஷம் தான் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. இது வந்து காலையில் சமைக்கவே டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு, ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கவங்களுக்கு இது வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்.
அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹாஃப் கப் பச்சை பயிரை ஓவர் நைட் ஊற வச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி சுற்றி நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு இருட்டான பிளேஸில் வச்சிட்டோன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் ஆகி வந்துடும். இதை வந்து நான் ஒரு 5 minutes வேக வைக்க போகிறேன். இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு 5 minutes வச்சு குக் பண்ணுறேன். பச்சை பயிறு வேகிறதுக்குள்ளே நம்ம சைடில் ராகி மால்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 spoon வந்து ராகி மால்ட் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு 3 cup தண்ணி, நான் இந்த ஸ்பூனுக்கும் இந்த கப்புக்கும் ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன் தண்ணி அளவுக்கு. ஸோ 3 cup தண்ணி ஊற்றிட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 minutes குக் பண்ணோன்னா அப்படியே கொஞ்சம் திக்காகி வரும். 5 to 10 minutes ஆகும் குக் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வெந்து வந்துடுச்சு. நான் வந்து பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உளுந்தும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் மிளகாய் ஆட் பண்ணோம். நான் ஆக்சுவலாக ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ மிளகாய் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பும் போட்டுக்கலாம். மீன்வைல் வந்து ராகி மால்ட் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அந்த மெஷர் பண்ணி வச்ச அதே கப்பில் வந்து 1/2 cup வந்து பால் விட்டுக்கிறேன். இதுவும் நல்லா கொதித்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான், அவ்வளோதான். மீன்வைல் வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்ச பச்சை பயிறு தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடணும், அவ்வளோதான். ராகி மால்ட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு வந்து நான் கோகனட் சுகர் ஆட் பண்ணுறேன். எல்லாம் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த கோகனட் சுகர் பிடிக்கல, நான் தெரியாமல் வாங்கிட்டேன். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான ராகி மால்ட் ரெடி. மீன்வைல் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து உறிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் வந்து நான் ஒரு 2 spoon தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் ஆட் பண்ணுவேன், அப்போவே சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி வாரத்துக்கு 1 வாட்டி இல்லைனா 2 வாட்டி ஸ்ப்ரவுட் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாயில்டு எக் சாலட். இதுக்கு வந்து எக் பாயில் ஆகிற டைம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஸோ 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எக் பாயில் பண்ண வச்சுட்டு பாயில் ஆகிறதுக்குள்ளே மீன்வைல் வந்து நமக்கு சாலட் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அவகாடோ, லெமன், பெப்பர் அண்ட் சால்ட், இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவகாடோவை கட் பண்ணிடலாம். அவகாடோ கட் பண்ணும்போது மெயினாக அந்த கொட்டை எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஒரு சில வாட்டி நான் கையெல்லாம் கூட கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம வந்து ஸ்பூன் வச்சு எடுத்தோன்னா அழகாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துடலாம். அதே மாதிரி நான் இன்னொரு 1/2 cup கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
அந்த ஷெல் வந்து திக்காக இருக்கிறதுனால நம்ம அப்படியே கையிலேயே வச்சு கட் பண்ணிக்கலாம். பட் அது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எக்கு வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் நான் வந்து 10 minutes டைமர் செட் பண்ணுறேன். டென் மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சிங்கன்னா பர்ஃபெக்டான பாயில்ட் எக் வரும். இப்போ இதையும் வந்து நான் க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கையிலே கட் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் பிகினராக இருந்தீங்கன்னா சாப்பிங் போர்டு இல்லைனா ஏதாவது பிளேட் வச்சு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றினா போதும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் லன்ச் வரைக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஓட்மீல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பால், ஓட்ஸ், மேப்பிள் சிரப், வால்நட்ஸ் ஆர் எனி அதர் நட்ஸ், ரைசன்ஸ், அதுக்கப்புறம் பனானா ஆர் எனி அதர் ஃப்ரூட்ஸ். நான் யூஸ் பண்ணுறது வந்து குயிக் குக் ஓட்ஸ், இல்லைனா ரோல்டு ஓட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நான் 1/2 cup எடுத்துக்கிறேன். 1/2 cup எடுத்துகிட்டு இது மூழ்கிற அளவுக்கு வந்து நான் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கிறேன். குயிக் குக்குன்றதுனால ஒரு 2 minutes குக் ஆகிடும். ஆன் பண்ணிவிட்டு நான் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாலும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 cup வந்து பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் 5 நிமிஷம் குக் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருந்தால் பிடிக்கும், அதனால 5 minutes குக் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டன், குக் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம டாப்பிங்ஸ் போட்டால் முடிஞ்சுது. டாப்பிங்ஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பனானா ஆட் பண்ணிக்கிறேன். இதை சாப்பிங் போர்டு வச்சு கட் பண்ணலாம். இன்னொரு ஈஸியான ட்ரிக் வந்து இந்த மாதிரி 1/2 peel பண்ணிவிட்டு நம்ம கட்லரி நைஃப் வச்சு கட் பண்ணால் அழகாக வந்துடும். ஸோ இதை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பனானாக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4-5 walnut எடுத்து நான் வந்து கையிலேயே நான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக க்ரஷ் ஆகிடும். இது மாதிரி க்ரஷ் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வால்நட்டுக்கு பதிலாக அதே மாதிரி வேறு நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரைசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி அவங்கவுங்க சாய்ஸ் தான். ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக நான் மேப்பிள் சிரப் ஆட் பண்ணுறேன். நம்ம நாட்டு சக்கரை இல்லை ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஃபில்லிங்கான ஓட்மீல் ரெடி. இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நான் இன்னும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.